Hello dears, welcome to my channel. So in the video la pathinga appadina aided codes also have donation appdin solli na koduthirken. Already oru video potturken donation patti eppadi vandu donation kepanga and endha community ki maximum donations varalam. அந்த வீடியோ அதுவும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து டொனேஷன்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எய்டட் கோர்ஸ்லேயும் கேட்பாங்க டொனேஷன்ஸ் அப்படின்னு. அதாவது இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அன்எய்டட் கோர்ஸில் 50% வந்து மெரிட் தான், 50% வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் பே பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. 50% வந்து நீங்கள் மெரிட்டில் செலக்ட் ஆகிடுவீங்க, மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பே பண்ணுவீங்க. எய்டட் பொறுத்த வரைக்கும் 90% சரிங்களா, 90% மெரிட்டு. அப்புறம் அதில் அந்த மெரிட்லேயே பார்த்திங்கன்னா 20% பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சிக்கு அப்புறம் இது செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதில் 10% இருப்பாங்களே, 90% வந்து மெரிட்டு தான், அதில் 10%க்கு வந்து டொனேஷன்ஸ் கேட்பாங்க. அது யாருக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு எய்டட்லேயும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு சேம் அந்த 7000 ஃபீஸ் தான் வரும், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டொனேஷன் பே பண்ணுவீங்க, அதுதான் அந்த 10%. ஸோ இது வந்து எய்டட்லேயும் டொனேஷன் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான இது சரிங்களா. ஸோ கிளியராக நான் சொல்லிடுறேன், டொனேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலேயும் எக்ஸ்ட்ரா நிறையா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதாவது அன்எய்டடில் 50% வந்து தான் மெரிட், மீதி 50% வந்துட்டு டொனேஷன்ஸ் தான் சரிங்களா. ஸோ அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 50% மட்டும் தான் மார்க் எடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, மீதி 50% வந்து மார்க் இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு நீ டொனேஷன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஒன் அண்ட் ஆஃப் வரும். அந்த டொனேஷன் பற்றி நான் போன வீடியோவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் எய்டட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 90%க்கு மட்டும்தான் உங்களுக்கு மெரிட்டு கொடுப்பாங்க. அந்த 100% இப்போ எய்டட் இருக்குது அப்படின்னா 90% பீப்புள் வந்து யூ கெட் டு மெரிட் சீட் சரிங்களா. 90% வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் மெரிட் கொடுப்பாங்க. அந்த 10% மட்டும் ஃபீஸை கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து அந்த டொனேஷன் பே பண்ணுற மாதிரி அமையலாம். ஏன் அப்படின்னா ஓசிக்கு தான் வந்து கம்யூனிட்டி ஓசி தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, ஓசி அப்புறம் தான் பிசி அப்படி வரும். ஸோ ஓசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அதனால தான் நான் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இல்லை நீங்களே வந்து நம்ம ஸ்டேட்லேயே ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், டொனேஷன்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா மார்க் இல்லை, இப்போ ஓசிக்கு 95% தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வாங்கலாம் சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இல்லை 80% வந்து நீங்கள் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ ஏன் நான் வந்து பிசி கம்யூனிட்டி, நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன், என் கையில் இப்போ வந்து 70% வந்து எடுத்தால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் இப்போ நான் 68 தான் வச்சுருக்கேன், 2 மார்க் பத்தலை சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணலான்னா சார் ஒரு 2 மார்க் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம போய் கேட்கலாம். ஆனால் இப்போ நீ 60 கீழே இருக்கேன், 10 மார்க் வந்து நான் ரொம்பவுமே கம்மியாக இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்னா நமக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ எனக்கு பிசி கேட்டகரி அவுட் ஆயிடுச்சு. ஸோ 60 இருக்கா சரி ஒரு 10 தான் கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணால் டொனேஷன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இன்னொரு கேட்டகிரியை பார்த்திங்கன்னா பிசி இருக்குது, அவங்க கரெக்டாக 70 இல்லை 85 வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ டொனேஷன் கேட்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அவங்க லேட்டாக போட்டு செப்டம்பர் அக்டோபரில் வராங்க பார்த்தீங்களா, அதாவது எய்டட் கோர்ஸில் தான் அப்ளை பண்ணிவிட்டு எய்டட் கோர்ஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு செப்டம்பர் அக்டோபரில் வராங்க. இந்த கம்யூனிட்டி நான் பிசி கம்யூனிட்டி தான் இருக்கேன், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ட்டை விட வச்சுருக்கேன், ஆனால் லேட்டாக வரேன் அப்படின்னாலும் நீங்கள் டொனேஷன் பே பண்ணும். ஆனால் அடுத்த இயர்லேருந்து நீங்கள் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், டொனேஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு அடுத்த செகண்ட் இயர்லேருந்து டொனேஷன் கிடையாது, ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் டொனேஷன் அந்த 1.5-1 lakh வந்து ஃபஸ்ட் இயர் நீ உள்ளே போகிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எய்டட் ஃபீஸே தான் நீங்கள் வந்து மற்ற எல்லாத்து மாதிரி எய்டடில் பே பண்ணிக்கலாம், எய்டட் மட்டும் சரிங்களா.
அன்எய்டடில் 50% அவங்களுக்கும் அதே மாதிரி தான், ஒன் டைம் தான் அந்த உள்ளே போகிறதுக்காக கட்டுற டொனேஷன்ஸ், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட டிஃப்ரெண்ட், சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஸோ டொனேஷன்ஸ் பற்றி இவ்வளோ கிளியராக வந்து கொடுத்ததில்லை. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், சரிங்களா? ஸோ டொனேஷன் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் இயர்லியாக போடுறது அண்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணுறது, இது ஒன்று தான், ரெண்டு தான் ஒன்று, இன்னொன்று கம்யூனிட்டி வைஸ் படி மாறும், ஓகேங்களா? ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.